வள்ளுவன் வழியில் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம். இன்றைய அறம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ் நடிகர் விவேக் அவர்கள். ஏன்னா நேற்று நான் ஏப்ரல் 18 அவருடைய நினைவு நாள். அவரை பற்றி, அவருடைய மறைவை ஒட்டி நான் சிந்தித்து வைத்த ஒரு சில வரிகளை பேசலான்னு இருந்தேன். அதை ஆக்சுவலாக இது நேற்றே பண்ணியிருக்கணும், காலம் கருதி அதை ஒரு நாள் தள்ளி நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். என்ன காரணம்னா, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் அவருடைய லைஃப் ஸ்டைலேருந்தே நிறையா இருக்குது. அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 19 1961 பிறந்திருக்காரு. அவருடைய பிறந்த நாளும் நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பிறந்த நாளும் ஒரே நாள், நவம்பர் 19. இந்த விஷயம் வந்து அவருக்கு கொஞ்சம் பள்ளி படிக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சோடனே அவருக்கு வந்து ஒரு வேகம், சரி நம்மளுடைய பர்த்டே வந்து அந்த அம்மாவுடைய அப்போ வந்து அந்த இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்காங்க. இவர் உடனே ஒரு சிந்தனை வருது. இவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, உடனடியாக ஒரு கடிதம் எழுதுகிறார். பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், மை பர்த்டே. அவருடைய சிறு வயது குழந்தை பருவம் இங்கிலீஷில் அவர் கடிதம் எழுதுகிறார், மை பர்த்டே, யூ பர்த்டே, சேம் பர்த்டே, ஐ விஷ் யூ, யூ விஷ் மீ அப்படின்னு அவருடைய ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தை அவர் நிறைய இடத்துல இன்டர்வியூலேயே நிறைய நேர்காணலே சொல்லியிருக்காரு. இது படித்து பார்த்தோன்னா அந்த அம்மையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்குது. என்னடா நம்மளுக்கு ஒரு பையன் குழந்தை வந்து வாழ்த்து சொல்கிறானே தமிழகத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை அந்த வாழ்த்தை பார்த்துட்டு ரிட்டன் பதில் எழுதுகிறாங்க அந்த அம்மையார். அங்கேருந்து எழுதும்போது ஐ ஆம் ஆல்சோ விஷஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய இருந்து லெட்டர் மறுகடிதம் வருகிறது. அப்போ குன்னூரில் வசிக்கிறார். படிச்சுட்டு இருக்கும்போது பாரத பிரதமர் அவருடைய அங்கேருந்து வரதுனால நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகாமல் கலெக்டரேட்டுக்கு போயிருக்குது இந்த கடிதம். கலெக்டரேட்டுக்கு போனோடனே கலெக்டர் ஆஃபீஸர், கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்திரா காந்தி வந்து பிரதமர்கிட்ட இந்த கடிதம் வந்திருக்குது, இது யாரோ சிட்டிசனுக்கு ஒரு முக்கியமான கடிதம் போல், அதனால் வந்து அந்த கடிதத்தை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொடுக்காமல் கலெக்டரேட்லேருந்து குதிரை மூலமாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. குதிரை மூலமாக கொண்டு போய் கொடுத்தோன்னே பிரதமர் வந்து பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு யாருப்பா அந்த இளைஞன் அப்படின்ட்டு அப்போயே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இளைஞர் தான் நம்மளுடைய சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட நடிகர் விவேக் அவர்கள். தன்னுடைய சினிமா துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி உண்டு. இவர் வந்து தன்னுடைய நடிப்பு துறையில் நகைச்சுவை மூலமாக சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். பெரியாரிசம் பேசியிருப்பார், அப்துல் கலாம் சொல்லுவார். இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு நடிகர் இவர் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அங்கே நகைச்சுவை நடிப்பார். அதனால தான் இவருக்கு சின்ன கலைவாளன் என்று இவருக்கு பேர் கொடுத்தாங்க. இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள், இவர் அப்பப்போ அதாவது சினிமா துறையில் அடுத்தவங்களை மகிழ்விக்க வரும்போது அவருடைய இழப்பு கூட, அவருடைய சின்ன சின்ன இழப்புகள்லாம் நிறைய தடுமாறி போயிருக்காரு. அவருடைய பையன் இறந்தா இருக்கட்டும், அவர் வந்து இந்த மாதிரி சடனாக இறந்தா இருக்கட்டும், தமிழ் துறை சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். நான் 2010 எம்எட் படிக்கும்போது டேட்டா கலெக்ஷனுக்காக திருநெல்வேலி மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சென்றிருக்கிறேன். அங்கே வந்து அவருடைய நடிகர் விவேக், சினிமா துறையில் நடிகர் விவேக்கின் நகைச்சுவையில் பகுத்தறிவு சிந்தனைகள் அப்படின்னு ஒரு பிஹெச்டி பண்ணி ஒரு தீசஸ் பார்த்தேன். பார்த்தோன்னே மறந்து போயிட்டேன், என்னடா இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போ தான் எடுத்து பரட்டி பார்க்கும்போது அவருடைய சினிமா துறையில் கடந்து வந்த பாதையை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நான் 2 அந்த தீசஸே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா பார்த்தேன் என்னெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட சாமி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொருடைய வசனமும் அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களை படிப்பறிவு கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பேசின விஷயங்கள் தான் எனக்குள்ளே விவேக் பற்றி. அதுக்கு அடுத்தது நான் வேலைக்கு வந்த பிரகாரம் அவர் வந்து கிரீன் கலாம் திட்டத்தை வந்து அப்துல் கலாமோட கை கொடுத்து நிறைய விஷயங்களை சொன்னார். மரம் வளர்க்குறத வந்து மாணவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். அதனால் அவர் மறைவு ஊட்டி நான் சிந்தித்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதை நம்ம படிப்போம். விவேக் வளர்ப்போம் அல்லது விவேகம் வளர்ப்போம். விவேக் என்ற இளைஞன் மனதில் உறுதி வேண்டும் என்ற வேகத்தோடு கோவில்பட்டியிலிருந்து கோடம்பாக்கம் சென்ற கதை. நீ படித்தது சட்டம் என்றாலும் நடித்தது சினிமாவில் மட்டும்.
திரைத்துறை போலி கதாநாயக பிம்புகளுக்கு மத்தியில் நீ ஒரு உண்மை கலைஞன். இல்லை இல்லை, உன்னத கலைஞன் நீ மட்டுமே. திரைத்துறையில் சிரிப்பை மட்டுமல்ல சிந்தனை தூண்டும் ஒளியேற்றினாய். நீ சின்ன கலைவாணர் மட்டுமல்ல, மக்கள் மனங்களில் இன்றுமே நீங்காத நிலைவானவர். சின்ன கலைவாணர் மட்டுமல்ல, மக்கள் மனங்களில் என்றுமே நீங்காத நிலைவானவர். பத்மஸ்ரீ என்ற பட்டங்கள் உன் சாதனைகளை வழிமொழிந்தன. 21 நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தில் ஆகச்சிறந்த 2 ஆளுமைகளை மரம்தான் ஒன்றிணைத்தது. மரணமும் இதய வழி. உன் இழப்பினை யார் கொண்டு ஈடு செய்வது? அப்துல் கலாமோடு நீ பிடித்த கிரீன் கலாம் திட்டம் இனி யார் கொண்டு வேர்பிடிப்பது? இந்த புவியில் உண்டாக்கிய ஆக்சிஜன் மண்டலம் உன் ஆத்மாவை அடைகாக்கட்டும். இந்த புவியில் நீ உண்டாக்கிய ஆக்சிஜன் மண்டலம் உன் ஆத்மாவை அடைகாக்கட்டும். 1 கோடி மரம் நடும் கிரீன் கலாம் திட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கிரீன் ஆக்கலாம். விவேக் அவர்கள் விட்டு சென்ற 1 கோடி மரம் நடும் கிரீன் கலாம் திட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கிரீன் ஆக்கலாம். மலர் அஞ்சலி செலுத்து வணங்குவதை விட ஒரு மரக்கன்று நட்டு மர அஞ்சலி செலுத்தி மரம் வளர்க்கும் விவேகம் வளர்ப்போம். மரம் வளர்க்கும் விவேக் வளர்ப்போம். மர அஞ்சலி. நன்றி.